மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த திருவம்பாவையின் ஒன்பதாவது பணுவலை இன்று நாம் காண இருக்கிறோம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பேர்த்துமப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார்த்தாள் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையுமிலோம் ஏழோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே ஆதி அந்தம் இல்லாதவன் என்று தொடங்கிய மணிவாசகப் பெருந்தகை ஆதி என்பது காண இயலாத ஒன்று தொடக்கம் தெரியாது என்பதனால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று அழைத்தார் எத்தனை காலத்திற்கு முந்தையவர் என்று யாருக்கும் தெரியாது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றியது என்று நம் மக்களை தமிழர்களை சொல்வார்கள் எம்பெருமானினுடைய சிவப்பெரும்பெருமானுடைய பழமை எத்தகையது என்றால் நம்மால் அளவிட முடியாத அவ்வளவு பழமையானது அவனுக்கு முந்தைய பழமையாக யாரொருவரையும் சொல்ல இயலாது தான் மிகவும் பழமையானது ஆகவே சிவத்தை முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே எதையாவது நாம் இதுதான் முந்தையது என்று ஒரு பொருளை சுட்டுவோமானால் அந்த சுட்டப்படுகிற பொருளுக்கும் முதன்மையானவன் முன்னையானவன் என்று பொருள் அதையும் உருவாக்கிய தன்மையுடையவன் என்று அதற்கு ஒரு குறிப்பு நாம் ஏதாவது ஒரு பொருளைச் சொன்னால் அல்லது யாராவது ஒருவரை சுட்டி காட்டினால் இயற்கை தன்மையுடைய கடல் மலை எதையாவது இதுதான் பழமையானது என்று சொல்வோமானால் இவையெல்லாம் ஒருவனால் படைக்கப்பட்டது அந்த ஒருவனே சிவன் என்று பொருள் ஆகவே முன்னை பழம்பொருள் என்று கூறப்படுகிற எல்லா பழம்பொருளுக்கும் பழமையானவன் சிவன் என்று அதற்கு பொருள் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப்பெற்றியனே பேர்த்தல் என்றால் புதிதாக தோற்றுவித்தல் பொருள் பின்னை புதுமைக்கும் பழமையானவன் என்று சொன்னோம் பழமைக்கு பழமையானவன் என்று குறிப்பிட்டோம் அப்படியானால் அவன் பழையதானவன் தானா என்றால் இல்லை பின்னை புதுமைக்கும் பேத்துமப்பெற்றியன் பின்னை புதுமை என்றால் இனிமேல் வரக்கூடிய புதிய ஒன்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிற ஒன்றும் அந்தத் தன்மையிலும் உடையவனாக சிவபெரும்பான் இருக்கிறான் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றியன் என்றால் தன்மையுடையவன் என்று பொருள் பின்னை இன்று புதியது என்று நாம் சொல்லுகிறோமே அது மட்டுமல்ல இனிமேல் புதியதாக கண்டுபிடிக்கப்படுகிற பொருண்மைக்கும் அந்த தன்மைக்கும் புதுமையானவனாகவே காட்சி தரக்கூடியவன் அதனால்தான் என்றும் இளையன் என்று சிவனுடைய அவதாரமாக சிவனுடைய தன்மையாக விளங்குகிற முழுகனை சொல்லுவோம் என்றும் இளையானவன் என்றும் அழகியன் என்றும் இளமையானவன் ஏனென்றால் பழமை என்று முதியவர்களை சொல்வதும் புதியர் என்று இனிமேல் பிறக்க இருப்பவர்களை சொல்வதும் நம் மரபு ஆனால் அந்த பழமையும் புதுமையாகவும் விளங்கக்கூடியவன் எம்பெருமானாகிய சிவப்பரம்பொருள் அடுத்தது சொல்லுகிறார் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னை தலைவனாக பெற்றிருக்கக்கூடிய சீரடியவர்கள் சீரடியவர்கள் என்றால் முறையான அடியவர்கள் என்று பொருள் இந்த தொண்டர்கள் அடியவர்கள் என்று அழைப்பது ஒரு தலைவனுக்குத்தான் அடியவனாக இருக்க முடியும் ஒரு தலைவனுக்குத்தான் தொண்டனாக இருக்க முடியும் ஆனால் இந்த சிவ தொண்டு என்பது சிவபெருமானுக்கு மட்டும் தொண்டனாக இருப்பதில்லை சிவ தொண்டர்களுக்கும் தொண்டர்களாக இருப்பது அதில் ஒரு பெருமை இருக்கிறது என்று அடியார்க்கும் அடியார் என்று அழைக்கிற வழக்கம் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் நாங்கள் உன்னை தலைவனாக பெற்றவர்கள்தான் ஆனால் உன் அடியவர்களுக்கும் தாழ் பணிவோம் என்றால் அடியவர்களுக்கும் அடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று பொருள் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் நாங்கள் அவர்களை தலைவர்கள் என்றோ தொண்டு செய்ய வந்தவர்கள் என்றோ கருத கருதுவது ஒரு நிலை அதற்கு பின்னால் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அவர்கள் அந்த தலைவர்கள் என்று நாங்கள் யாரை அழைக்கிறோமோ அவர்கள் எங்களை உரிமையுடையவர்களாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் உரிமையுடையவர்களாக இருக்கிறோம் சிவப்பரம்பொருளே உனக்கும் நாங்கள் உரிமை உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் உரிமை அவர்களுக்கும் நாங்கள் உரிமை என்று குறிப்பிடுகிறார்கள் அன்னவரே என் கணவர் உங்களுக்கு யார் அடியவராக விளங்குகிறார்களோ அந்த செந்தன்மை பூண்டு ஒழுகுகிற அத்தகைய ஆண் மக்களை எங்களுடைய கணவர்களாக ஏற்போம் என்று பொருள் அன்னவரே என் கணவர் என்றால் இது பாவை பாட்டு ஆகவே இந்த பாவையர்கள் எம்பெருமானை குறித்து பாடும்போது அவருக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அத்தகைய ஒரு உடையவர்களுக்கு அவர்களே எங்களுடைய கணவர் அவர்களுக்கே நாங்கள் துணைவியாக இருப்போம் என்று பொருள் அவர் உவந்து சொன்ன பரிசே அத்தகைய பெருமை வாய்ந்த சிவன் அடியார்கள் சொல்லித்த சொல்லக்கூடிய அந்த படியே என்று பொருள் பரிசே என்றால் அவர்கள் சொல்லுகிற வண்ணம் அவர்கள் கேட்கிற வண்ணமே தொழும்பாய் பணி செய்வோம் நாங்கள் தொண்டர்களாய் நின்று அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்காக எங்களுடைய பணியினை செய்வோம் என்று பொருள் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் இதுபோல நல்லவர்களுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எந்த குறையும் இல்லையா ஆகவே இந்தப்படியாகவே அதாவது இன்ன வகையே எமக்கு எங்கோன் தலைவனாக விளங்குகிற சிவப்பறம்பொருளே அந்த நல்ல நிலையை நல்குதியேல் நீ எங்களுக்கு அருள் செய்வாயானால் என்ன குறையும் இளோம் எந்த குறையும் எங்களுக்கு இல்லை ஏழோர் எம்பாவாய் என்று பாவையர்கள் இந்த பெரும்பொருளை குறித்து இப்போ முதல் நாள் நாம் எட்டு நாட்கள் முந்தைய எட்டு நாட்கள் நாம் பார்த்தது பொருளை குறித்து ஒவ்வொருவரும் அந்த பாவை நீராடுவதற்காக எட்டு மகளிரை அழைத்து கொண்டு ஒன்பது பேராக இப்போது போனார்கள் இந்த ஒன்பது பேர் பொருளை எப்படியெல்லாம் நினைத்து வாழ்த்தினார்கள் என்பதுதான் இந்த ஒன்பதாவது பாடல் ஆகவே எட்டு பாடல்கள் பாவையர்களை எழுப்பி புனலாட அழைத்து செல்கிறது இந்த ஒன்பதாவது பாடல் அந்த ஒன்பது மகளிரும் சேர்ந்து பொருளை கருதியது அதுதான் இந்த பாடலினுடைய முழுமையான பொருள் இப்போது மீண்டும் அந்த பாடலை பணுவலை நாம் பார்க்கிறோம் உன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் பணிவோம் தாழ்பணிவோம் பாங்கு பாங்காவோம் அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலோம் ஏழோர் எம்பாவாய்